வணக்கம் நண்பர்களே, ஸ்ரீ ரிஷி ஆஸ்டருடைய இன்றைய செய்தி. இன்று ஒரு சின்ன கதை ஒன்று பார்க்கலாம். ஒரு அப்பாவும் பிள்ளையும் பேசிகிட்டு இருக்கும் பொழுது பையன் வந்து அவங்க அப்பாட்ட கேட்குறான், அப்பா சிறந்ததுன்னா என்ன, அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ சிறந்ததுன்னா அப்போ இன்னும் ஒன்று, இப்போ சிறப்பு இல்லைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அப்போ அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம், நம்ம எப்படி இந்த சிறப்பானதை எப்படி கண்டுபிடிச்சி நம்ம அதை தெளிவாகிறது அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்குறாரு பையன் அப்பா கிட்ட. அப்பா என்ன பண்ணுறாரு, ஒன்றும் இல்லைப்பா, நம்ம அதுக்கு சின்ன ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, நான் உனக்கு அதை ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் அப்படின்னு அழைச்சிட்டு போயிட்டார். போயிட்டு நர்சரியில் போயிட்டு ரெண்டு செடி வாங்குறார், ஒரே விதமான செடி, ரெண்டு செடி வாங்குறார். ரெண்டு செடியும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இந்த செடியில் ஒன்றை கொண்டாந்து வீட்டுக்குள்ளே உள்ள ஒரு தொட்டியில் வச்சு உள்ளே வைக்கிறாங்க, இன்னொரு செடியை தோட்டத்தில் கொண்டு போய் சாதாரணமாக கொண்டு வைக்கிறாங்க. இப்போ இந்த ரெண்டு செடியில் எந்த செடி நல்லா வளரும் அப்படின்னு உங்கள் அப்பா பையன்கிட்ட கேட்குறாரு. பையன் இதில் என்ன சந்தேகம், வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்கிற செடி தான் நல்லா வளரும், தோட்டத்தில் உள்ள செடி ஆடு மாடு மேய்ஞ்சி வீணாக போயிடும், அப்புறம் மழை காற்று வெயில் இதெல்லாம் பட்டு அது இருக்கிறதே கஷ்டம், ஆக சந்தேகமே இல்லை, இது வீட்டுக்குள்ளே இருக்கிற செடி தான் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். கொஞ்ச நாள் ஆகுது, பையன் படிக்க போயிடுறான். கொஞ்ச நாளில் கொஞ்ச நாள் கழிச்சு விழுந்து வீட்டுக்கு வரான். திருப்பி வரும்பொழுது அந்த வீட்டுக்குள்ளே உள்ள அந்த செடி நல்லா உயரமாக வளர்ந்துருந்தது. பையன் கூப்பிட்டு அப்பாவை கூப்பிட்றான், பாத்தியா நான் சொன்னேன்ல இதுதான் சிறந்தது, எப்படி இருக்கு பாத்தியா நல்ல உயரமாக அழகாக வளர்ந்துருக்குப்பார், நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த பையன் அவங்க அப்பாட்ட சொல்கிறான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, தோட்டத்தில் போய் இன்னொரு செடி வச்சல்ல, அதையும் போய் பார்த்துட்டு வந்து சொல்லு அப்படின்னு சொல்கிறார் அவங்க அப்பா. அங்கே போய் பார்க்கும்போது அது மரமாக நிற்கிது, இங்கே செடியாக இருந்தது அங்கே மரமாக இருக்குது. பையனுக்கு புரியல, என்னப்பா இது தோட்டத்தில் வச்சது வேஸ்ட் ஆகிடும்னு பார்த்தா இது கடைசியில் மரமாக இருக்குது அது செடியாகவே இருக்குது என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்பொழுது அப்பா சொல்கிறாரு, இங்கே வச்ச செடி வந்து சேஃப்டியாக இருக்குது அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை, ஆனால் தோட்டத்தில் வச்ச செடி பல வெயில் மழை பூகம்பம் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம், இது எல்லாத்தையும் பட்டு 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 தெளிஞ்சு கம்பீரமாக மரமாக நிற்கிது, ஆனால் இது எதுவுமே அனுபவிக்காமல் வீட்டுக்குள்ளே இருந்ததுனால இது அப்படி கம்மன் இருக்கு, அதனால் எல்லாத்துலேயும் அடிபட்டு வெளியில் வரணும் அதுதான் சிறந்தது, எல்லாத்தையும் கடந்து வெளியே வந்தால் அவர் சிறந்தவர், இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறார். ஆக ஒரு விஷயம் சிறந்த வகையாக மாற வேண்டும் என்றால் எல்லாத்துலேயும் அடிபட்டு வெளியே வரணும், ஒரு கஷ்டம் வந்துட்டு தோன்றக்கூடாது, ஒரு சந்தோஷம் வந்துட்டு தூக்கி எள்ளி குதிக்கக்கூடாது. அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம்னாக்கா போய் உதவக்கூடிய தன்மை வரணும், அப்படி ஒளிஞ்சிக்க கூடாது. இது மாதிரி விஷயங்கள் அந்த மரத்தை வச்சு சொல்கிறார் அவங்க அப்பா. எதாக இருந்தாலும் அந்த வெளியில் இருந்த மரம் எப்படி கல்லடிப்பட்டு வெயிலில் மழையில் புயலில் எப்படி ஸ்ட்ராங்காக நிற்குதோ அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனும் எல்லா விதமான கஷ்டங்களையும் கடந்து எல்லா விதமான மனிதர்களிடம் பக்குவப்பட்டு, எல்லா விதமான மனிதர்களும் உங்களுக்கு தெரியும் நல்லவர்கள் தீயவர்கள் எல்லாரோடும் இணைந்து இணங்கி அனுசரித்து அவர்களையும் கடந்து வருபவர்கள் தான் ஜெயிக்கிறார்கள். ஆகவே என்பவர்களே, வாழ்க்கையில் எனக்கு ப்ளஸ் மட்டும்தான் தெரியும் மைனஸ் தெரியாதுன்னு நம்ம தோத்துட்டோம், அதே மாதிரி மைனஸ் மட்டும்தான் தெரியும் ப்ளஸ் ப்ளஸ் தெரியாதுன்னு தோத்துட்டோம், ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் வாழ்க்கையை ஜெயிக்கலாம், இந்த உலகத்தை ஜெயிக்கலாம், நாம் நம்ம ஜெயிக்கலாம். ஆகவே வாழ்க்கையில் உள்ள நஷ்ட கஷ்டம் சந்தோஷம் அனைத்தையும் கடந்தவன் தான் மனிதன். ஆகவே என்பவர்களே, எல்லாத்தையும் அனுபவிக்கணும், நல்லது எடுத்துக்கணும் கெட்டதை விட்டுணும் அவ்வளோதான். ஆகவே என்பவர்களே, அடுத்த செய்தி நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.